விவசாயம் அழிந்து போகும், ஒரு நாள் விவசாயியும் அழிந்து போவான், நாமும் அழிந்து போவோம், கூடவே நாடும் அழிந்து போவோம். இந்த வார்த்தையை உங்களால நம்ப முடியலன்னா, சமீபத்துல பாலைவன தேச துருக்கியில இருந்து வெங்காயத்தை நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். இப்போ உங்களுக்கு குத்துதில்ல, உண்மையிலேயே இன்னைக்கு விவசாயியோட நிலைமையும் விவசாயத்தோட நிலைமையும் அப்படிதான் இருக்கு. சின்ன வயசுல நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கீங்களா, டஸ்ட் டீன்னு சொல்லுவாங்க, அதாவது டாப் குவாலிட்டி டீ தூளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வெறும் குப்பையை மட்டும்தான் இங்க டீ தூளா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரியான சூழ்நிலை நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு எல்லா பொருட்களையும் வந்துச்சு. காய்கறிகள் எல்லாமே நல்ல தரமான காய்கறிகள், வசதியானவங்களும் பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், 60 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கும் நம்ம வாங்குற வெங்காயம், இன்னைக்கு சாதாரணமா 60 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கும் கஷ்டப்படுறவங்க வாங்குற வெங்காயம் வெறும் குப்பையா தான் இருக்கு. 150 ரூபாய்க்கு மேல போனாதான் வெங்காயம் வெங்காயமா இருக்கு. இது வெங்காயத்துல மட்டும் இல்ல, தக்காளியில தொடங்கி எல்லா உணவுப் பொருட்களையும் இப்படிதான் இருக்கு. பூண்டு இன்னைக்கு 300 ரூபாய். இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருட்களும், ஒவ்வொரு விவசாயம் சார்ந்த பொருட்களும் இன்னைக்கு அதிக விலையில வித்துட்டு இருக்கு. உலக நாடுகளுக்கே ஒரு காலத்துல சோறு போட்ட நம்ம இந்தியா இன்னைக்கு உலக நாடுகள்ட்ட இருந்து பருப்பு, அரிசி, வெங்காயம், பூண்டுன்னு எல்லாத்தையும் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது, வேற பிரச்சனை இல்லாம போயிட்டு நீங்க நினைச்சா அதுவும் இல்ல. உணவு தட்டுப்பாடுன்றது இன்னைக்கு உலக நாடுகள் மொத்தத்திலயும் இருக்கான். இந்த உணவு தட்டுப்பாட்டுக்காக தான் பல பிரச்சனைகள் வரப்போகுது. ஈவன் உலக வல்லுநர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, இனி 3rd உலக யுத்தம் ஒண்ணு வந்தா அது நீருக்கும் சோறுக்குமானதுதான். நீருக்காகவும் உணவுப் பொருட்களுக்காக தான் இனி வர யுத்தம் நிச்சயமா இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கிற உணவுப் பொருள் சார்ந்த தொழிலை வந்துட்டு விவசாயமாவே வச்சிருக்க நம்ம இந்திய தேசம், உணவு அந்த விவசாயத்தை விட்டுட்டோம்னா நிச்சயமா நம்மளால தலை தூக்கவே முடியாது, நாடு அழிஞ்சு போயிடும். கிட்டத்தட்ட 70% மக்கள் வந்து நம்ம இந்தியாவில விவசாயத்தை நம்பி இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 56% மேல விவசாயத்தை நம்பியிருக்காங்க. இந்த 70% மக்கள் விவசாயத்தை சார்ந்திருக்கப்போ வெறும் 30% மக்கள் நம்ம அந்த விவசாயிகளை சார்ந்ததா இருக்கும். விவசாயிகள் காணாம போயிட்டாங்க அப்படின்னாவே நிச்சயமா நம்மளும் காணாம போயிடுவோம். இது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, 136 ஹெக்டேர் நிலப்பரப்பு இருக்கிற நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பாதிக்கு மேல விவசாய நிலங்கள். அந்த விவசாயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப அழிக்கப்பட்டு வருது. தொழிற்சாலைகளாகவும் கட்டடங்களாகவும் நம்ம வந்துட்டு பிளாட்டை போட்டு வித்துக்கிட்டு இருக்கோம். கழிவு நீர் வந்துட்டு ஏற்கனவே நீர்நிலைகளில் சேர்ந்து இன்னைக்கு நீர்நிலைகளும் மாசாகி இன்னைக்கு விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு ஏற்கனவே விவசாயி தள்ளப்பட்டுட்டான். விவசாயி கஷ்டப்பட்டு கடனை வாங்கி எங்கேயாவது விவசாயம் பண்ணி அவங்க கொண்ட விவசாயம் பொருள் விவசாயம் செய்யறது வந்து அதை அறுவடை செய்யற வரைக்கும் அவன் படுற கஷ்டம் அவ்வளவுதான்றது இல்லை. அதையும் தாண்டி விவசாயம் செஞ்சு பொருள் அறுவடை செஞ்சா அதுக்கான விலை இல்லை. கொஞ்ச நாள்ல எப்படிடா விளையறதுன்னு பார்த்தா இடைத்தரகர்கள் எல்லாருமே அந்த பொருளை பதுக்கிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், உளுந்து இருக்குன்னா உளுந்தை வந்துட்டு உழுகிற விவசாயிக்கு பெரிய லாபம் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மூட்டையை 1300 ரூபாய்க்கும் 1400 ரூபாய்க்கும் வித்துட்டுருக்கான். ஆனா அதே 100 கிலோ மூட்டை வெளியே போயிட்டு திரும்ப ரீசைக்கிள் ஆகி இந்த புரோக்கர் கையில, ஏஜென்ட் கையில, அதுக்கப்புறம் இந்த ஏஜென்ட்கிட்ட இருந்து வெளில வரும்போது நம்ம வாங்குற விலை கிட்டத்தட்ட ஒரு கிலோவே 120-200 ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப விவசாயி வாழ்றானான்னு கேட்டா நிச்சயமா இல்ல, விவசாயிக்கும் நமக்கும் இடையில இருக்கிற ஏஜென்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி விவசாய வாழ வைக்காம இந்த ஏஜென்ட்ஸ் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க நேரத்துல, இப்ப ரீசெண்டா கூட சொல்லியிருந்தாங்க, வெங்காயத்தை வித்து ஒரு விவசாயி கோடீஸ்வரன் ஆயிட்டான். வெங்காயத்தை வித்து ஒரே ஒரு விவசாயி கோடீஸ்வரன் ஆயிட்டான்றத பெருசா பேசின தேசம், ஏஜென்ட்டுங்க எத்தனை பேர் வந்துட்டு இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இடைத்தரகர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்கறத சொல்லவே இல்லை. விவசாயிகளும் ஏமாற்றப்படுறான், நம்ம வாங்குற வந்துட்டு உற்பத்தியாளர்கள் இருந்து நுகர்வோர்கள் இருந்து எல்லாருமே ஏமாற்றப்படுறோம். யாரோ ஒருத்தன் இதை வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி தொடர்ந்து விவசாயிகளும் விவசாய நிலமும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நிச்சயமா ஒரு நாள் நம்ம நாடு இன்னொரு நாட்டு கையேந்திர நிலம வரும். அந்த கையேந்திர நாடுகளும் ஏற்கனவே உணவு பற்றாக்குறை இருக்கிற நேரத்துல நமக்கு சோத்துக்கே வழி இல்லாம போயிடும். இந்த சோத்துக்கு வழி இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம விவசாயத்தையும் விவசாயிகளையும் நினைச்சு பார்க்கணுன்றதுக்காக டிசம்பர் 23 விவசாயிகள் இந்திய தேசத்தோட விவசாயிகள் தினம்னு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு காலையில இருந்து நானும் ஏதாவது ஒரு இடத்துல இந்த விவசாய தினத்தை பாத்துருவோம்னு கேட்டா யூடியூப்ல அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் வந்துட்டு விவசாயத்தை பத்தி பேசியிருக்கானே தவிர, இன்னைக்கு நிறைய மீடியாஸ் எதை பத்தியுமே பேசல. ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் கியூரியாசிட்டி கிடைக்காது, இதுல எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டிங் பெருசா இருக்காது. அதனால விவசாயிகளை பத்தியோ விவசாயத்தை பத்தியோ பேசல. விவசாயியும் விவசாயிகளையும் நம்ம போற்றாம நம்ம நாடு வளருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நடக்காது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 70% விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் நம்பி இருக்கிற தேசம் நம்ம தேசம். அப்படி இருக்கிற நேரத்துல விவசாயிகளை போற்றி காக்கணும், விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சலுகைகள் செஞ்சு கொடுக்கணும். விவசாயிகளை கடவுளா நினைக்கிற நாள் இன்னும் வெகு தூரத்துல இல்ல, ஏற்கனவே அவங்க நமக்கு கடவுள் தான். இருந்தாலும் விவசாயிகள் விவசாயம் பண்ணாதான் நம்ம ஒருவேளை சாப்பிட முடியுன்ற சூழ்நிலை நிச்சயமா வரும். அந்த நேரத்துல நம்ம விவசாய நிலங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே தொழிற்சாலைகளாகவும் பிளாட்ஸாகவும் போட்டு அழிச்சு வச்சிருக்கோம், அதையெல்லாம் திரும்ப ரெக்கவரி மீட்டெடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க விவசாயம் ரொம்ப முக்கியம், விவசாயம் ரொம்ப முக்கியம்னு, ஆனா அதை பத்தி யாருமே வந்துட்டு கவலைப்படுற மாதிரி தெரியல. இன்னைக்கு விவசாயம் பண்றதுன்றது வெட்டி வேலை அப்படின்ற மாதிரி தான் யங்ஸ்டர்ஸ் மனசுக்குள்ள எல்லாருக்குள்ளே இருக்கு. இந்த விவசாயம் எவ்வளவு முக்கியம்ன்றது அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்காத நிலைமையில தான் நமக்கு தெரியும்னா, அந்த நிலைமை வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா? அதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு தேவையான நம்ம செய்ய வேண்டாமா? ஃபார் எக்ஸாம்பிள், விவசாயிகளுமே விழிப்புணர்வு இருக்காங்க.
இன்சூரன்ஸ். விவசாயிகள் ஒரு இடத்துல வந்துட்டு விவசாயம் செஞ்சு அந்த விவசாய பொருளை அறுவடை செய்யற வரைக்கும் அந்த விவசாய காலத்துல ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டா, இழப்பு ஏற்பட்டா, அதுக்கு இழப்பீடு தரதுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. அந்த இன்சூரன்ஸ் கூட இது வரைக்கும் நிறைய விவசாயிகளுக்கு அதை பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. இந்த வீடியோல அதையும் சொல்லணும்னு நினைச்சேன். விவசாயிகள் வெறும் 50% இன்சூரன்ஸ் தொகையை கட்டினா போதும், மீதி இருக்கிற 45% தொகையை வந்துட்டு நம்ம தமிழ்நாடு அரசு கட்டுது, அது போக மீதி இருக்கிற 5% மத்திய அரசு கட்டுது. அப்போ இந்த விவசாயிகள் இந்த இன்சூரன்ஸும் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பல விவசாயிகள் இன்னைக்கு வாங்கின கடன், ஏன்னா வீட்டுல இருந்து பொண்டாட்டி நகையில இருந்து எல்லாத்தையும் அடகு வச்சுதான் விவசாயம் செய்யறான். அது போக அதுவும் பத்தாம பக்கத்துல இருக்கிற கடன் வாங்கி விவசாயம் செய்யறான். இந்த மாதிரி சூழ்நிலையில அவன் தொடர்ந்து விவசாயம் செஞ்சு நஷ்டம் ஏற்பட்டானா அவனால ஒண்ணு தூக்கு போட்டிட்டு தொங்கணும், இல்ல அப்படின்னா விவசாயத்தை கைவிடணும். இது ரெண்டுமே விவசாயிகளுக்கு நடக்கிற பாதிப்பு கிடையாது, நமக்கும் சேர்ந்து நடக்கிற பாதிப்பு. அவனோட விவசாயம் தடைப்பட்டா நம்மளோட வாழ்வாதாரம் தடைப்படும். விவசாயிக்கு இந்த இன்சூரன்ஸ் பத்தியும் நிறைய பேர் இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் தயவு செஞ்சு விவசாயிகிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் காப்பீடு இருக்கு, இதை போட்டு வெயி 50% நீ கட்டினா போதும், அந்த இன்சூரன்ஸ் வேல்யூ 50% கட்டினா போதும், மீதி இருக்கிறத கவர்மெண்ட் கட்டும், உனக்கு இன்சூரன்ஸ் உன்னோட விவசாயத்துல நஷ்டம் ஏற்பட்டா நீ அதுல இருந்து கிளைம் பண்ணிக்கலான்றது. இதை நிறைய விவசாயிகளுக்கு சொல்லணும், அதுக்காகவும் இந்த வீடியோ பயன்படணும். அது மட்டும் இல்ல, விவசாயத்தை காப்போம். நான் சொன்ன மாதிரி டிசம்பர் 23 இந்திய விவசாயிகள் தினம். நம்மளோட முன்னாடி பிரதம மந்திரி வந்துட்டு சரண் சிங் அப்படின்றவரோட நினைவா தான் இந்த விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுது. கிட்டத்தட்ட 1979-80 வரைக்கும் நம்மளோட பிரதமராக இருந்த அவரோட நினைவா தான் இந்த விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த விவசாயிகள் தினத்தை பத்தி நிறைய பேர் பேசல அப்படின்றதான் என்னோட கவலை. அதுக்காக தான் அழுத்தி அழுத்தி விவசாயிகள் தினம் விவசாயிகள் தினம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விவசாயிகள் தினத்தையும் விவசாயிகளையும் நம்ம போட்டணும், விவசாய நிலங்களை மறுபடியும் நம்ம மீட்டெடுக்கணும். விவசாயம் சார்ந்த இந்த இந்தியா மறுபடியும் விவசாயத்துல வல்லரசு ஆகணும், விவசாயத்துல முதலிடம் பிடிக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். எதிர் நாட்டுகள்ல பக்கத்து நாடுகள் எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3.5 உலக யுத்தம் அப்படின்றது உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் தான் இருக்கும். அந்த நேரத்துல யாரும் நம்மளுக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டான், அவனை காப்பாத்திக்கணும், அவன் உணவு தட்டுப்பாட்டை நீக்கணும்னு நினைப்பான். அதனால நம்ம உணவுப் பொருட்கள் உற்பத்தியில தண்ணீரை விடையன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாரும் மனசுலயும் பதியணும். விவசாயிகளுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், விவசாயிகளை போட்டணும், விவசாயிகள் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவுக்கு நம்ம அரசும் எல்லா உதவிகளும் செய்யணுன்றது என்னோட வேண்டுகோள். இந்த விவசாய தினத்துல நான் ஒரே வார்த்தை சொல்லிக்கிறது, விவசாயத்தை அசிங்கமா நினைக்காதீங்க, இதை வெட்டி வேலை நினைக்காதீங்க. விவசாயிகள் தன்னோட பிள்ளைகளுக்கும் தன்னோட தலைமுறைக்கும் தயவு செஞ்சு விவசாயத்தை சொல்லிக் கொடுங்க. இளைஞர்களும் விவசாயம் சார்ந்த கிட்டத்தட்ட 70% மக்கள் விவசாயத்தை சார்ந்தா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நம்ம இளைஞர்களும் படிச்சவங்களும் சரி விவசாயத்துக்கு முன் வரணும், விவசாயத்தை ஊக்குவிக்கணும், விவசாயம் சார்ந்த தொழில்களை நம்ம செய்யணுன்றது என்னோட எண்ணம். தயவு செஞ்சு விவசாயிகளை போட்டுருவோம், விவசாயத்தை காப்போம். நன்றி.